அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு யுத்தம்னு சொல்லுவாங்க பட் எலெக்டோரல் பேட்டில் தானே தவிர ரத்தம் சிந்துகிற யுத்தம் கிடையாது ஆனால் இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் நிஜமாகவே ரத்தம் சிந்துகிற ஒரு யுத்தம் மாதிரி தான் இருக்குங்க தேர்தல் வன்முறை அப்படின்றது தலவிற்சி ஆடுது தேர்தல் வன்முறை பொலிட்டிக்கல் கில்லிங்ஸ் அரசியல் கொலைகள் அப்படின்றது வந்து மேற்கு வங்காளத்துக்கு ஒன்றும் புதுசு கிடையாது ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு மேலே அங்கே அது நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் ஆனால் இப்போது நடக்கிற தேர்தல் வன்முறை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு நேற்றுக்கு வந்து பாதுகாப்பு படையினர் சுட்டதுல நாலு பேர் இறந்திருக்காங்க இன்னொரு ஒரு சம்பவத்துல பாஜக தொண்டர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்திகள் சொல்லுகின்றன பெங்காலிகளை சுட்டுக்கொள்கிறார்கள் அவங்கள வந்து காலில் சுற்றிருக்கலாம் முட்டியில் சுட்டிருக்கலாம் கழுத்தில் நெஞ்சிலெல்லாம் சுட்டிருக்காங்க அப்படின்னு மறுபடியும் மக்களை உணர்ச்சி பூர்வமாக தட்டி எழுப்புற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஆனால் இந்த துப்பாக்கிச்சூடுக்கு என்ன காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க மம்தா பானர்ஜி அவர்களை தான் சொல்லணும் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து மைனாரிட்டி ஓட்டுகள் ஒட்டுக்காக வரணும் அப்படின்னு பல கூட்டங்களில் பேசியிருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க கட்சியோடைய பொதுக்கூட்டத்தில் ஒருத்தர் வந்து முப்பது சதவீதம் முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்தால் நாலு பாகிஸ்தானை உருவாக்கலாம் அப்படின்னும் பேசியிருக்காரு இது தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பும்போது அவங்க வந்து எத்தனை நோட்டீஸ் அனுப்பிச்சாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க அடுத்தது பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த தேர்தல் பணிக்கு போயிருக்காங்க இல்லையா அவங்கள வந்து தரக்குறைவாக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து பெண்களிடம் அநாகரிகமாக தரக்குறைவாக நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க பேசியிருக்காங்க இதுக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்குங்க பட் அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அம்மா நான் இருக்கிறத தான் சொன்னேன் அவங்க வந்து பாஜக ஆணைப்படி நடக்கிறாங்க நான் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பதில் சொல்லியிருக்காங்க இப்போது தேர்தல் வன்முறை அதிகமானதுனால எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த அமைதி பீரியட் இருக்கு இல்லையா அதை வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரமாக்கியிருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி மீதி நாலு கட்டங்களுக்கும் நந்திகிராம் தேர்தல் நடந்தப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க இன்ஃபேக்ட் அவங்களே வந்து ஒரு சில மணி நேரங்கள் அந்த தேர்தல் நடக்கிற இடத்துல போய் உக்காந்துருந்தாங்க எங்கள் பூத் ஏஜென்ட்டுகளெல்லாம் அலோவ் பண்ணலை அதுக்கப்புறம் இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து மக்களை ஓட்டு போட விடலை அப்படி இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க பட் எலெக்ஷன் ஆப்சர்வர்ஸ் அவங்களுடைய ரிப்போர்ட் அதெல்லாம் பார்த்துட்டு தேர்தல் கமிஷன் இதில் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் அவங்க கொடுத்த ஒரு அறிக்கையில் வந்து ஃபேக்சுவலி இன்கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுங்க இது வந்து லீகல் டேம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு அரசாங்க அமைப்பும் எடுத்த உடனே பொய் அதாவது லை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஃபேக்சுவலி இன் கரெக்ட் அப்படின்ற வார்த்தை தான் உபயோகிப்பாங்க இதில் வந்து ஃபேக்ட் அப்படின்றதுக்கும் ட்ரூத் அப்படின்றதுக்கும் நம்ம இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க த ஃபேக்ட்ஸ் வில் பி அவுட் ட்ரூத் வில் பி அவுட்னு நம்ம ரெண்டுத்தையும் ஒரே அர்த்தத்தில் தான் உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் ஃபேக்ட் அப்படின்றது ஆதாரங்களின் அடிப்படையில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்க விஷயம் ட்ரூத் அப்படின்றது வந்து வாட் யூ பெர்சீவ் இட் டு பி அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் ஆனால் இன்றைக்கி ஃபேக்ட் அப்படின்றது யாரும் கவலைப்படாத ஒரு விஷயமாக போயிடுச்சு இதில் இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்க பாதுகாப்பு படை தரப்பில் அப்படின்னா காலையில் தேர்தல் வன்முறை வெடித்தது முதல்ல பாதுகாப்பு படை வீடுகளை தாக்கினாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பூத்தை தாக்கினாங்க அங்கே இருக்க பொதுமக்கள் அப்புறம் இவிஎம் இதெல்லாம் பாதுகாப்பதற்காக முதல்ல பாதுகாப்பு படை வீரர்கள் வானத்தை நோக்கி சுட்டாங்க ஆனாலும் அந்த வன்முறை கும்பல் கலையில அப்படின்றதுனால தற்காப்புக்காக அவங்களோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க சுட வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு படை வீரர்களே அவங்க உயிருக்கு பயந்து தற்காப்புக்காக கடைசியாக சுடுற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே வன்முறை நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க சமீபத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாதுகாப்பு படை வீரர்களை வந்து அது கேரோவா இல்லை ரெஸ்ட்ரெயின் பண்ணணுமா அந்த பெங்காலி வார்த்தைக்கு சரியான தமிழ் அர்த்தம் புரியல இந்த பாதுகாப்பு படை வீரர்களை மக்கள் போய் சூழ்ந்துக்கணும் அந்த சமயத்தில் இன்னொரு கும்பல் போய் ஓட்டு போடணும் அவங்க வந்த பிறகு இவங்க போனோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இது ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் இதை வச்சு மற்றவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு நேற்றைக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்காக வந்திருக்காங்க அவங்கள போயிட்டு எங்கேஜ் பண்ணுறது ரெஸ்டெயின் பண்ணுறது அப்படின்றது எதுக்காக இப்போது இந்த மேற்கு வங்காள தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல்ல எட்டு கட்டமாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னும் போது பெரிய கூக்குரல் இருந்தது என்ன எங்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய லென்த்தி எலக்ட்ரல் ப்ராசஸ் அப்படின்னு ஆனால் நடக்கிற வன்முறைகள் எல்லாம் பார்க்கும்போது இது ஒன்றும் பன்னெண்டு பதினஞ்சு கட்டமாக நடந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு தான் தோணுது பாதுகாப்பு படை வீரர்கள் அத்துமீறி நடந்தாங்க அப்படின்னு சொன்னால் சட்டப்படியான வழிமுறைகள் எவ்வளவோ இருக்கு ஆனால் இந்த லிபரல் அப்படின்னு சொல்றவங்க இதெல்லாம் ஏத்துக்கிறது கிடையாது நாங்கள் சொல்றது தான் சரி நீங்கள் வந்து பாதுகாப்பு படை வீரர்களை கொண்டே வரக்கூடாது தமிழகத்தில் கூட தான் வந்து பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் வந்தாங்க தேர்தல் நடந்தது எந்த இடத்துலையும் ஒரு துளி வன்முறை கூட நடக்கலையே அதுலேயும் சமீப காலங்களில் வந்து பாஜக தொண்டர்கள் மேலே தாக்குதல் அப்படின்றது நிறையவே நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் மேலே தாக்குதல் அப்படின்றது அங்கே பல இடங்களில் நடந்திருக்குறது பார்க்குறோம் இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவாளர்கள் பலரே வந்து பாஜக பக்கம் சாயறதுக்கு காரணம் என்னன்னா இந்த வன்முறையை இதுக்கு மேலும் நம்மளால் தாங்க முடியாது எப்படியும் கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை அவங்களுடைய சேர்ந்த காங்கிரஸ் கூட்டணியோ வந்து ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது மறுபடியும் திரிணாமுல் காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா நம்மளால் இனிமே இங்கே வந்து பிழைக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்களெலாம் பாஜகவுக்கு ஆதரவாக போயிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வன்முறைக்கு காரணம் என்னென்னா மேற்கு வங்காளத்தோட வரலாறை கொஞ்சம் திருப்பி பார்க்கணுங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் ஆனாலும் உண்மை சுடத்தான செய்யும் வேறு என்ன பண்ண முடியும் சைன் பாரி மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பிரணாப் குமார் குமார் அப்படின்ற இரண்டு சகோதரர்கள் அவங்க வந்து தீவிர காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அவங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கணும் மாற்றுக் கட்சிக்கு மாறணும் அப்படின்னு அவங்கள வற்புறுத்தியிருக்காங்க அவங்க ஒத்துக்கலைன்னு சொல்கிறாங்க அதனால் மார்ச் பதினேழு அன்னைக்கு அவங்க வீடு மேலே கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு நெருப்பு பந்தம் சுத்தப்பட்ட அம்புகள் கடபாறைகள் அதெல்லாம் வீசப்பட்டிருக்கு அந்த சகோதரர்களை பிடிச்சி அவங்க கண்ணெல்லாம் நோண்டி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அதை தடுக்க போன தாயையும் அடித்து வீழ்த்திருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய அண்ணி கண்ணு முன்னால் நடக்குது அவங்க ஒன்றும் உயிரோடு தான் இருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு சகோதரர்களுடைய ரத்தத்தை எடுத்து சோத்தில் கலந்து அவங்கள பெத்த தாயை அவங்க மகன்களுடைய ரத்தம் கலந்த சோரை திங்க வச்சிருக்காங்க இந்த கொடூரம் அரங்கேறிய ஒரு மாநிலம் மேற்கு வங்காளம் ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் மறந்துட்டு எல்லா கட்சிகளும் ஒன்றோட ஒன்று கூட்டணி அப்படின்னு கூத்தரைச்சுட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த சம்பவம் நடந்த பிறகு சம்பந்தப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு அப்போ பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அவர்களே நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் இன்னி வரைக்கும் அந்த கொடூர தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்கப்படவில்லை அப்படின்றது தான் மேற்கு வங்காளத்தில் நாம் பார்க்குற விஷயம் இப்படிப்பட்ட வன்முறைக்கு பேர் போன மேற்கு வங்காளத்தில் இன்னும் நாலு கட்ட தேர்தல்கள் பாக்கி இருக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுத்த நோட்டீஸ்க்கு அவங்க கொடுத்த பதிலில் வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இதை நாற்பத்தெட்டு மணி நேரத்தை ரெண்டு மணி நேரம் ஆக்கினால் மட்டும் என்ன ஆகிடும் போது பேசுகிறது வந்து எப்போ பேசினா என்னங்க இன்றைக்கி சமூக ஊடகங்கள் டெக்னாலஜி அப்படின்றா இருக்கிறதுல எந்த விதமான உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய பேச்சு அப்படின்றதையும் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணி தான் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல பேசுகிறத எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலாம் ஆனால் இன்னும் எந்த அளவுக்கு பெரிய வன்முறை வெடிக்கும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தோல்வியை நோக்கி இருக்கிறார் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அந்த தோல்வியை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க எந்த அளவுக்கும் போவாங்க அப்படின்றத இது காமிக்குதுங்க இதுல இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி அவர்கள் ஜெயிக்கிறாங்களா இல்லை பாஜக ஜெயிக்கிறதா அப்படின்ற ஒரு பைனரி கிடையாதுங்க இது இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது வந்து தேசிய அளவில் பெரிய ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கிற ஒரு விஷயம் மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா பிரச்சாரங்களிலும் பெருசாக பேசுறது மைனாரிட்டிகள் எனக்கு ஒட்டுக்காக ஓட்டு போடணும் இப்படி தான் அவங்க பேசிகிட்ருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் கொடுத்தாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படுறதா இல்லை ஒருவேளை நாளைக்கு அவங்களே வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கலாம் மைனாரிட்டிகள் ஓட்டு போட்டு தான் நான் இங்கே ஆட்சிக்கு வந்தேன் அதனால் எனக்கு அவங்க தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க நடந்துக்கலாம் இதுக்கு முன்னாடியே அவங்களுடைய பெரும்பாலான நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து மொகரம் பண்டிகையின் போது இந்த துர்கா பூஜா கொண்டாட்டங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க கொடுத்தாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் குவாஷ் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் இருந்த பிறகும் ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் மறுபடியும் அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க மறுபடியும் அதே மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியதாக போச்சு பட் கோர்ட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சரியில்லைன்னு இருந்தாலும் அவங்க மறுபடியும் மறுபடியும் பண்ணுறாங்க போது நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த மேற்கு வங்காளத்தில் இருக்க முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் மைனாரிட்டிகள் ஓட்டு போட்டு தான் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன் அதனால் எனக்கு அவங்க தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி நடந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேற்கு வங்காளம் அப்படின்றது முக்கியமாக இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்றது பிரதம மந்திரி பதவி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அடுத்த கால் டெல்லியில் தான் அப்படின்னு ஒருவேளை இந்த தேர்தலில் ஜெயிச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அவங்க பிரதம மந்திரி பதவிக்கு போட்டியிடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்போ இவங்களுடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது தேசிய அளவில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இவங்களுடைய பிரச்சாரத்தினால மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்ற ஒரு டிவைட் வந்து பெருசாகிட்டே போதுங்க இது தப்பு மக்களை மக்களா பார்க்கணும் ஓட்டு போடுற எல்லாருமே ஓட்டர்ஸ் அத்தோடு முடிஞ்சு போச்சு மைனாரிட்டி ஓட்டர் மெஜாரிட்டி ஓட்டர்னு எப்ப நீங்க பிரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே வந்து இது தேர்தல் நெறிமுறைகளுக்கும் அரசியல் சட்டத்துக்கும் எதிரான விஷயம் ஆனால் சட்டம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் முடிவெடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குங்க இந்த மாதிரி பேச்சுக்களால் கவரப்படுவது ரொம்பவே கம்மியான நபர்களாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய தாக்கம் பாதிப்பு அப்படின்றது ஒட்டுமொத்த சொசைட்டியும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வர சில அரசியல் லாபங்களுக்காக நாடு என்ன ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சில அரசியல்வாதிகள் நினைக்கிறத தான் இது நமக்கு காமிக்கிது இந்த ஒரு டிவைட் பெருசாகும் போது அப்போது பர்மனண்ட்டாக மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படின்ற ஒரு டிவைடை வந்து பர்பச்சுவேட் பண்ணுற மாதிரி ஆகும் இது தேச அளவில் எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அப்படின்றத வந்து யாருமே யோசிச்சு பார்த்ததா தெரியல இன்னைக்கு வந்து மம்தா பேனர்ஜியை எதிர்த்து அரசியல் பண்ணுகிற கம்யூனிஸ்டுகள் கூட மம்தா பேனர்ஜியோடைய பிராண்ட் ஆஃப் மைனாரிட்டி பாலிட்டிக்ஸ் அப்படின்றத குறை சொல்லலை அவங்க வந்து ஊழல் பண்ணுறாங்க வன்முறை பண்ணுறாங்க இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மைனாரிட்டிகள் ஓட்டு போடணும்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் யாரும் பேசுகிறது கிடையாது கம்யூனிஸ்டுகளோட இன்றைக்கி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க ஆனால் காங்கிரஸுடைய முன்னணி தலைவர்கள் சோனியா காந்தி அவர்களாகட்டும் இல்லை ராகுல் காந்தி அவர்களோ இல்லை பிரியங்கா காந்தி அவர்களோ அங்கே போய் பிரச்சாரம் பண்ணலை இது வந்து கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை நாளைக்கு வந்து மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஆதரவு நேஷனல் லெவலில் நமக்கு வேணும் அப்படின்றது காங்கிரஸோட கால்குலேஷனாக இருக்கலாம் ஆனால் மம்தா பானர்ஜி காங்கிரஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது காங்கிரஸ் தான் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய நிலைமை வரும் பின்னாடி அது அவங்க புரிஞ்சுட்ட மாதிரி தெரியல காங்கிரஸ் அப்படின்றது வந்து ஸ்லோலி லூசிங் இட்ஸ் ரெலவன்ஸ் அட் த நேஷ்னல் லெவல் அண்ட் இன் எவ்ரி ஸ்டேட் லெவல் அதனால் அவங்க வேணும்னா மற்ற கட்சிகளுக்கு ஏதோ அவங்க வச்சுருக்க ஒரு முப்பது நாற்பது எம்பி வச்சு சப்போர்ட் பண்ணலாமே தவிர மற்றவங்களுடைய ஆதரவோடு காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வருவது அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனாலும் எப்படியாவது வந்து பாஜகவை வீழ்த்தணும் எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படியாவது ஒரு சான்ஸில் நம்ம வந்து பதவியில் ஒட்டிக்க முடியாதா அப்படின்ற கணக்கில் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்காங்க சமீபத்தில் பீகார்லேருந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து மேற்கு வங்காளத்தில் ஒரு வண்டி திருட்டை விசாரிக்கிறதுக்கு போயிருக்காருங்க ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் அவர் அந்த இடத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் சோன் சோ இந்த மாதிரி ஒரு விசாரணைக்கு வந்திருக்கேன் நீங்கள் வந்து கூட வரணும் அப்படின்னு சொல்லும்போது வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் விசாரணைக்கு போகும்போது யாருமே வரலை அவர் போன இடத்துல அந்த கிராமத்தில் அந்த போலீஸ் அதிகாரியை மக்கள் அடிச்சே கொண்டு இருக்காங்க ஆனால் எத்தனை ஊடகங்கள் இதை பற்றின செய்திகள் வந்திருக்கு எத்தனை ஊடகங்கள் இதை பற்றி விவாதம் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு குலையோ எந்த ஒரு நிகழ்வோ எதுவாக இருந்தாலும் என்ன கட்சி என்ன ஆட்சி என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்றத பார்த்தாதான் நாங்கள் வாய துறப்போம் போது ஊடக தர்மம் அப்படின்றது காலாவதி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஊடகங்கள் மேலே மக்கள் வச்சுருக்க நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சுங்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நிறைய நண்பர்கள் வந்து அரசியல் மேலே இருக்க ஒரு விருப்பத்தினால தான் வந்து இந்த பதிவுகளை பார்க்குறீங்க எனக்கு புரியுது ஆனால் அது நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா இன்னும் நாலு பேருக்கு எடுத்து செல்ல வேண்டாமா அதனால் தயவு செஞ்சு நண்பர்கள் இந்த பதிவு இதில் சொல்லப்படுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டாக போடுங்க ஒருவேளை பிடிக்கலனாலும் பிடிக்கலைன்னாலும் அர்ச்சனை பண்ணுறதையும் பண்ணுங்க நான் அதை தப்புன்னு சொல்லலை அது உங்களுடைய கருத்து சுதந்திரம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பதிவுகள் பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க அப்போ மட்டும்தான் உண்மைகளை பலர்கிட்டையும் நம்ம எடுத்து செல்ல முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உண்மை அப்படின்றது ஒரு கூட்டுக்குள்ளேயே முடங்கிடுறதுனால தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளும் உண்மை முதல் இந்த கூட்டை விட்டு வெளியில் வரணுங்க அதுதாங்க முக்கியம் என்ன மாதிரியான தேர்தல் நடக்கப் போகிறது என்ன மாதிரியான வன்முறை வெடிக்கப் போகிறது அப்படின்றத இருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் வன்முறை அப்படின்றது எதுக்குமே தீர்வாகாது எதுவாக இருந்தாலும் கடைசியில் அமைதி முறைகள் மட்டும்தான் நிரந்தரமான தீர்வாக இருக்குமே தவிர இன்னைக்கு இருக்கிற சில அரசியல் லாபங்களுக்காக வன்முறையை கையில் எடுத்தால் அது நிரந்தரமான வெற்றியை தேடித்தராது கம்யூனிஸ்டுகள் கற்றுக்கிட்ட பாடம் அது அதை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்